அதே போல திருச்செந்தூர்ல ஆரம்ப காலத்துல நமக்கு 22 மடங்கள் இருந்திருக்குது. இப்போ தற்சமயம் 9 மடங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிர்வாகத்தில் இருந்தவங்க எல்லாம் அதை பட்டா போட்டு வித்தது போக மிச்சம் 9 மடங்களை மீட்டு வச்சிருக்கிறோம். தூத்துக்குடி பகுதியிலே தான் இருக்கிறேன் எத்தனை வருஷமா, ஆனா அந்த பகுதியில 9 அரை மடங்கள் இருக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அங்க இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்து சமுதாய உணர்வோடு இருக்கிறவர்கள் கூட நாட்டார் அரசியல் அங்க அதிகமா இருக்குது. திருச்செந்தூர் மடங்கள்ல வீரநாட்டார், கொத்தைக்குடம்ல நாட்டார், பருத்திக்கோட்டை நாட்டார், சீவந்தி நாட்டார், சிக்கை நாட்டார், செலுகை நாட்டார், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டார்கள் கணப்பிரிவா இருக்குது. ஒவ்வொரு நாட்டார் மடத்துக்கும் பாத்தியப்பட்ட ஊர்கள், ஒவ்வொரு மடத்துக்கும் அது வேறுபடும். ஏறத்தாழ ஒரு 600 கிராமங்கள் அனைத்து மடங்கள் திருச்செந்தூர் மடங்கள்ல உள்ள வர்றது 600 கிராமங்கள் கிட்ட வருது. அந்த மடத்தையே 2 வருஷத்துல ஒரு மடத்துக்கு இன்னொரு மடத்துக்கும் தொடர்பு இல்லாத காலத்துல 600 வருஷங்களா வந்து ஒரு மடத்துக்கு இன்னொரு மடத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் சின்ன சின்னதா கூட்டங்களை ஆரம்பிச்சு அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அங்க மடம் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் வெளியே பேசப்பட்டது. நிர்வாகங்கள் எல்லாமே மறுபடியும் களத்துல வந்தாங்க. இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அனைத்து மடங்களும் செயல்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. 2 மடங்கள் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்குநேரி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு கூட பருத்திக்கொடை நாட்டார் சங்கம் ஆரம்பிச்சு வச்ச விஷயம்தான். தொடர்ந்து நம்ம வந்து ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்ல அப்படிங்கறது மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கான காரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முதல் முறையாக இங்க வந்து இந்த மடத்தை பாக்குறப்போ பழனியில மடம் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த மடத்துக்கு நடுவில் இப்படி ஒரு பில்டிங் இருக்கும், அதுல வந்து மாட்டு சமுதாயத்தினர் இருப்பாங்கிறது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. இங்க வந்த உடனே கேட்டேன், அண்ணன் கூட சொன்னாங்க ஒற்றுமை இல்லம்மா அப்படின்னு. போய் சொன்ன கிட்ட இந்த மடத்தை வச்சிருக்கிறதுக்கும் ஒற்றுமைக்கு என்னென்ன சம்பந்தம், ஒருத்தர் நினைச்சிருந்தா கூட கண்டிப்பா இத வந்து தட்டியிருக்கலாம். ஒன்னு அழிஞ்சாதான் அடுத்தது ஒண்ணு உருவாகும். இதை அழிக்காம இங்க வந்து வேற ஒரு மடத்தை உருவாக்கவே முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய சொத்துக்களை, நமக்கான வரலாறு, பெருமை, அடையாளங்கள், நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நாங்க வந்து அரச வம்சம், ஆண்ட பரம்பரை, அது எதா எதனால பேசுறோம், நமக்கு முன்னோர்கள் விட்டு தந்திருக்கிற, விட்டுட்டு போயிருக்கிற நிறைய அடையாளங்கள். இன்னைக்கு நம்ம இந்த 2020 இருக்கிறோம். நம்மளால சமுதாயத்துக்குன்னு சொல்லி ஒரு 5 சென்ட்ல ஒரு விஷயத்த நம்மளால உருவாக்க முடியுமா? எத்தனை மடங்கள், ஏறத்தால 436 மடம் இருக்குதுங்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும். அரசியல் அதிகாரம் வேணும், வரலாறா பேசுறோம். மற்ற சமுதாயத்தினர், வரலாறு இல்லாத சமுதாயம் எல்லாம் புதுசா வந்து வரலாறு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சமுதாயத்துடைய வரலாறு தனக்கானதா மாத்தி அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வரலாறு இல்லாததோட வழி தெரியுது. நமக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துடைய வரலாறு கொட்டி கிடக்கிறதுனால அது அவ்வளவு உதாசீனப்படுத்திட்டு ஏதோ வேலைகள்ல போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மடம் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி அண்ணன் கூட பதிவு பண்ணாங்க, அறமடம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான். தமிழர் வாழ்வியல் அறம் சார்ந்த விஷயம். இன்னைக்கு புதுசு புதுசா எத்தனையோ சித்தாந்தங்கள் உள்ள வந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த அறமடம் அப்படிங்கிறது தான். அறமடங்கள் அந்த காலத்துல உருவாக்குனது கோயில்களுக்கு அருகில் வெளியூர்ல பயணிக்கக்கூடியவங்க கோயிலுக்கு வந்தா தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கும், ஒன்னா குடும்பமா உட்கார்ந்து உணவருந்துறதுக்கும். இன்னைக்கு எல்லா கோயில்களுக்கும் போறோம், ஆனா பக்கத்துல வேற்று சமுதாயத்து மடம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து அதுல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு 20-30 வருஷம் ஆச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா மடத்தையும் விட்டுட்டு இந்த சமுதாயத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் சாத்தியப்படாம இருக்குது. மதம் மாறலாம், எல்லாமே மாறலாம், சாதி மாற முடியல. அப்படி மாறி இருந்தா எனக்கு எத்தனை பேர் இந்த ஜாதியில இருப்பாங்கிறது தெரியல. சுத்தி சுத்தி பார்த்தா அவ்வளவு ஒரு வேதனையும் வலியுமா இருக்குது. இந்த மடத்தை வந்து கட்டணும் 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 காலம் பூரா சொல்லிட்டு இருக்கிறோம். இத கட்டுறதுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சிக்கல் இருக்குது? இங்க வந்து போன மீட்டிங்க்கு வந்திருந்தோம்,
இந்த அன்பண்ணன் தான் வந்து முதல் முறையாக சென்ற வருடம் கூப்பிட்டாங்க. திருச்செந்தூர் மடத்தினுடைய வெற்றியை பார்த்துட்டு பழனியில இந்த மாதிரி மடம் இருக்குதுன்னு. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல 51 மடம் இருக்குது. எல்லா ஊர்கள்லயும் நமக்கான மடம் இருக்குது, ஆனா மற்றவங்களுடைய ஆக்கிரமிப்புல இருக்குது. இந்த அடையாளங்களை மீட்டெடுக்காம அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம நம்ம எந்த வரலாற்று பெருமையும் அடுத்த தலைமுறை கண்டிப்பா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அரசியல் அதிகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நமக்கான வரலாற்று பெருமைகளை கண்டிப்பா மீட்டெடுத்தே ஆகணும். இங்க பழனி மடம் அப்படிங்கிறப்போ நம்ம முறையாக அழைப்பு வந்த உடனேயே முதல் கூட்டம் வந்து ஆய்க்குடியில நடத்தினோம். அன்னைக்கு நிர்வாகத்தினர் எல்லாமே வந்திருந்தாங்க, முறையாக நிர்வாகத்தினர அழைச்சிருந்தோம். அதுக்கு அடுத்த கூட்டத்துக்கு நிறைய ஊர் நாட்டாமைகள், பொதுமக்கள், நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அன்னைக்குதான் வந்து இந்த மடத்தை பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னைக்கு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நாட்டாமைகள், நிர்வாகம் எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்திருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுவோம், போட்டு இன்னைக்கே இதை வந்து இடிச்சிருவோம், வழக்க வேணா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதை தட்டுனா மட்டும்தான் அடுத்தது ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறப்போ இதுல யாரு இடிக்கிறதுங்களதான் வந்து இப்ப சிக்கல் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்த வரைக்கும் ஏன் இவ்வளவு வெளிப்படையா பேசுற அப்படின்னு எல்லாம் இருக்கிற எல்லாமே என்னுடைய உறவு, என்னுடைய அண்ணன் தம்பிங்கிறதுனால அந்த கோபத்திலையும் வழியும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பேச்ச வந்து வேற எங்கேயும் போய் பேச முடியாது. இளைஞர்கள் கையில அன்னைக்கே வந்து வெறும் கடப்பார கம்பியை கொடுத்திருந்தாலும் எனக்கு தட்டி இருப்பாங்க. இதே இளைஞர்கள்ட்ட சொல்லதான் செஞ்சேன், பெரியவங்க இருக்கிறீங்க இன்னைக்கு இளையவர்கள் எல்லாமே பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுதான் நாங்க விரும்புறோம். எங்களுக்கு வழி காட்டுறதுக்கு இல்லைன்னாலுமே கொஞ்சமாவது இடம் கொடுங்க நாங்க செய்யறதுக்கு. இன்னைக்கு எடுக்கிற முடிவு இதுக்கான அடுத்த கட்ட நகர்வா இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் வெளியே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். அப்பா ராஜகுரிய அண்ணனுடைய அப்பா பேசினாங்க, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். ஒரு பெரியவர் அவருடைய வழி அவ்வளவு இருக்குது, அப்ப எத்தனை வருஷம் அவர் அந்த வழியை உணர்ந்துட்டு இருக்கிறாரு. எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? இந்த மடம்ங்கிறது எங்க இருந்து நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் இழந்தோம், வரலாறு இழந்தோம்ங்கிறது என்னைக்கு குடும்ப முறை. குடும்ப முறை இருக்கிற ஒரே சமுதாயம் உலகம் முழுக்க குடும்பர்கள், பல்லர்கள், பல்லா மல்லான்னு பதிவு பண்ணிருக்குது. இன்னைக்கு குடும்பர்கள் அப்படிங்கன்னா அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? இத புதுசா இழந்ததுக்கு அப்புறம் திரும்ப உருவாக்க முடியுமா? மடம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்துதான் இந்த குடும்பர்களுடைய இணைப்பு வந்து சாத்தியப்படுதுங்கிறது என்னுடைய புரிதல். 2 வருஷத்துல நான் பயணிச்ச வரைக்கும் இன்னைக்கு தம்பிங்க கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, குடும்பர்கள் மீட்டிங்கா தான் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையும் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறது கலந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்களை வச்சு நீங்களா ஒரு முடிவுக்குள்ள வர வேண்டாம், என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையாக சொல்றேன். 2வது கூட்டம் நடந்தப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தப்போ அண்ணன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு ஐஆர்எஸ் அண்ணன், முருகானந்த அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணன், அன்பழகன் எல்லாருமே இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாரும் போட்ட தீர்மானம் அன்னைக்கு முடிவெடுத்தது 2 மாசம் டைம்ல ஒரு எல்லாரும் சேர்த்து கூட்டம் போட்டு முடிவெடுத்து வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் நான் போனேன். போனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நான் அவங்ககிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இங்க குடியிருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. எனக்கு அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டயுமே நான் பேசதான் செஞ்சேன். வர்றதுக்கு கேட்டப்போ எனக்கு அது சரியான புரிதல் இல்லை, உள்ளுக்குள்ள சிக்கல்கள் மேலும் மேலும் பெருசா தான் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் ஒரே பாட்டம் முப்பாட்டங்கிட்ட இருந்து வந்தவங்க நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். இன்னைக்கும் முடிவெடுக்காம நகர்ந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த கூட்டத்தை கூட கூட்டுறது வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க, பெரியவங்க என்ன பண்ணலாங்கிறத எல்லா ஈகோவையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்து வெவ்வேறா இருக்குது. இன்னைக்கு நாட்டாமை பெரியவங்க எல்லாம் பேசினப்போ என்னன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத சொல்றது பெரிய விஷயம். எங்க ஊர்ல நாங்க வந்து எவ்வளவு நாள நாங்க வாங்கி தர்றோம்,
வெளியிருந்து சொல்ற யாருமே வந்து எவ்வளவு வேணும்னு கூட கேக்குறது இல்ல, எவ்வளவு முடிவும் நாங்க தர்றோம், எல்லா விஷயங்களுக்குமே எல்லாமே தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்க கொடுக்க எதுக்கு கொடுக்கன்னு தெரியல. பெரியவங்க சொல்ற விஷயங்களையும் நியாயம் இருக்குது, இளையர்கள் வந்து சில என்ன சொல்வாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசாம இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அரசியல் அப்படிங்கிறப்போ இந்த சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி உளவியெல்லாம் நம்மளை மேலும் பலவீனப்படுத்திட்டு இருந்தாங்க. நான்கு நேரம் இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு, ஜெயிக்க தானே செஞ்சோம், அதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன, பெண்கள் அந்த இடத்துல உறுதியா வந்து நின்னாங்க. போன கூட்டத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்துல ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா போன கூட்டத்துல நான் மட்டும் பெண், இன்னைக்கு கூட ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம சமுதாயம் அரசியல் அதிகாரத்தை அடைஞ்சிடலாம் தான் நம்புறேன். என்னைக்கு மாற போறோம், எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம், பழைய விஷயங்கள் ஒவ்வொரு தரப்புலையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்ன அதே விஷயம் தான் இன்னைக்கு. நாங்க வெளியிருந்து வர்றோம், இத செய்யலாம், என்ன செய்ய போறீங்க தான் கேட்க முடியும். இங்க வந்து இதை செய்யுங்க அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் பெரியவர்கள் அனுபவஸ்தர்கள். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது யாரை வச்சு முடிவெடுத்து எப்படி கமிட்டி ஃபார்ம் பண்றது? முக்கியமாக பண டிரான்சாக்ஷன், எல்லா பிரச்சனைகளும் எல்லா இடத்துலயும் அதுல தான் உருவாகுது. அதை யாராவது ஒரு பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போனதுல வந்திருந்தப்போ பழனி மடம் அப்படின்னா இத்தனை ஊர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மேலும் மேலும் உள்ள போறப்பதான் தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்குள்ள இருந்து உரிமை இருக்குது. சமுதாயம் சார்ந்த உரிமைங்க தாண்டி நிறைய ஊர்களுக்கும் உரிமை இருக்குது. உரிமை இருக்குது அப்படிங்கறது உங்க பட்டயத்தின்படி சொல்றதுனால எல்லாரும் பெரியவங்க என்ன நினைக்கிறீங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது மட்டும் என்னுடைய வேண்டுகோள். முடிவெடுத்து இன்னைக்கே வந்து தீர்மானம் போட்டு போதும், இவ்வளவு பேர் இருக்கிறது போதும். நீங்க மொத்தமா வந்து இத கண்டிப்பா டெமாலிஷ் பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் இதுக்கு ஆதரவா இருக்கிறீங்க? இன்னும் யார் வெளியிருந்து நம்ம வந்து நமக்கு முடிவெடுக்கணும்? மிகப்பெரிய பதவிகள் இருந்து ஓய்வுபட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச 100 மடங்கு உங்களுக்கு அதிகமா தெரியும். இங்க இருக்கிற எல்லாரோடையும் நிறைய அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களும் சேர்ந்துதான் சொல்ல போறாங்க என்ன பண்றதுங்கிறது. நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு தரப்பு மூணு தரப்புல கிடையாது. ஒருத்தன் என் தம்பியா இருப்பான், ஒருத்தன் என் அப்பாவா இருப்பான், ஒருத்தன் அண்ணனா இருப்பான். அந்த ஒரு எண்ணத்துல நான் நிக்கிறேன். அப்படி எல்லாரும் சேர்ந்து வீட்டுல ஒரு பிள்ளை நீங்க நின்றுட்டு இருக்கிற பழனி மடம், அடுத்த மடங்களை நோக்கி நாங்க நகரணும். ஒன்னா ஒரு விஷயத்த சொல்லி ஒருங்கிணைக்கிறது வந்து சின்ன விஷயம் இல்ல. அந்த கூட்டத்துக்கு கூட, கூட்டத்தை கூட்டுறதுக்கு கூட ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு பெருசா தெரியல, யார் கூட்டத்தை கூட்டுறாங்கிறது தான் பெருசா இருக்கு. இப்போ ஏற்கனவே நிர்வாகத்தில் இருக்கவங்க சொல்றது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், அதை ப்ராப்பரா வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க இளைஞர்கள் அத கூட்டங்கள் போட்டுட்டு தான் கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய கருத்து. எல்லாருடைய கருத்து சேர்ந்து முடிவெடுக்கிறது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இந்த மண், இந்த மடம், இந்த சமுதாயம் எல்லாமே எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது. ஏற்கனவே இங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, சேர்ந்து இன்னைக்கு எல்லா ஈகோவை விட்டுட்டு ஏதாவது ஒரு முடிவுக்குள்ள வருவோம். 100% இன்னைக்கு இது இடிச்சாச்சு அப்படின்னா நான் ஒரு முழு திருப்தியோட போடுவேன், போவேன். கண்டிப்பா நீ கண்டிப்பா அடுத்த வருஷம் இதே நாள் மடம் கட்டி முடிச்சிலைங்கிறது பேசட்டும். சுபாஷினி மேடம் சொல்றது கரெக்ட். வந்தோம், பார்த்தோம், சாப்பிட்டோம், போனோம் அப்படின்னு எல்லாமே ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நமக்கு வந்து மடத்தை டெமாலிஷ் பண்ண போறோம், இடிக்க போறோம். அந்த இடிக்கிற டீம் மட்டும் தனியா வாங்க பாக்கலாம். அதாவது நமக்கு அங்கிருந்து வந்து ஒண்ணும் அண்ணா நீங்க செய்யுங்கல்ல, நான் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து இடிக்கும். வந்து இந்த மடத்தை வந்து இடிக்கிறோம். இப்ப நம்ம கலந்து எப்ப செய்யலாம்? இப்போ